இயக்கம் ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நன்கு திட்டமிட்டு சரியான முடிவெடுத்து சரியான நேரத்தில் அந்த செயலில் இறங்கிவிட வேண்டும். அப்பொழுது அந்த செயலில் வெற்றி நிச்சயம் கிட்டும். அந்த செயலில் இறங்கும் பொழுது தயக்கம் காட்டினால் வெற்றி கிடைக்காது. தயக்கம் வெற்றியை தடுத்துவிடும். நிலவிலே முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் என்பதை அனைவரும் நன்கு அறிவர். ஆனால் அனைவரும் அறியாத உண்மை ஒன்று உள்ளது. அது எது தெரியுமா? நிலவிலே முதன் முதலாக காலடி எடுத்து வைத்திருக்க வேண்டியவர் எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவர். ஆல்ட்ரின் அமெரிக்காவிலே விமானப்படையில் பணிபுரிந்தவர். அவர் விண்வெளியில் நடக்கும் அனுபவம் பெற்றவர், நல்ல அனுபவசாலி, பயிற்சி பெற்றவர். அவரைத்தான் அப்பல்லோ விண்கலத்திற்கு விமானியாக அமெரிக்கா முதன் முதலாக நியமித்தது. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அமெரிக்காவின் கப்பல் படையில் பணிபுரிந்தவர். அவர் மிகுந்த தைரியசாலி, ஆனால் விண்வெளியில் நடக்கும் அனுபவம் இல்லாதவர். இருப்பினும் கூட அவர் மிகுந்த தைரியசாலி என்பதால் அவரை இணை விமானியாக அமெரிக்கா நியமித்தது. இருவரும் அப்பல்லோ விண்கலத்தில் நிலவிற்கு சென்றனர். அப்பொழுது நாசாவிலிருந்து பைலட் ஃபர்ஸ்ட், அதாவது விமானி முதலில் இறங்கிவிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஆல்ட்ரின் சிறிது தயங்கினார். என்ன தயக்கம்? இடது காலை எடுத்து வைப்பதா அல்லது வலது காலை எடுத்து வைப்பதா என்ற தயக்கம் அல்ல. நிலவிலே சுடுமணல் இருக்குமோ அல்லது புதை மணல் இருக்குமோ, நிலவிலே இறங்கும் பொழுது கால் உள்ளே இழுத்து சென்று விடுமோ என்றெல்லாம் நினைத்து தயங்கினார். அவர் தயங்கியது ஒரு நிமிடம் அல்ல, ஒரு சில நொடிகள் தான். ஒரு சில நொடிகள் தான் அவர் தயங்கினார். உடனடியாக அமெரிக்காவிலிருந்து இணை விமானி அடுத்து இறங்கவும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கோ பைலட் நெக்ஸ்ட் என்பதுதான் அந்த கட்டளை. உடனடியாக சிறிது கூட தாமதம் இல்லாமல் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே காலடி எடுத்து வைத்தார். உலக புகழ் பெற்றார். அறிவியல் வரலாற்றில் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இன்றைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பெயரைத்தான் அனைவரும் நினைவில் கொண்டிருக்கின்றார்கள். ஆல்ட்ரின் என்பவர் யார் என்றே உலகிற்கு தெரியாது. அவர் சிறிது தயக்கம் காட்டியதால் பெரும் புகழை இழந்தார். எனவே ஒரு செயலில் இறங்கும் பொழுது சிறிது கூட தயக்கம் காட்டாமல் அந்த செயலில் இறங்கிவிட வேண்டும். தயக்கம் காட்டினால் வெற்றி கிடைக்காது, பெயரும் புகழும் வராது. ஆகவே செயலில் இறங்கும் பொழுது தயக்கம் காட்டாமல் உடனடியாக இறங்கிவிட்டால் அந்த செயலில் வெற்றி கிடைப்பது மிகவும் நிச்சயம். நன்றி.